பக்தியும் ஜீவதயவும் வளர வளர நல்ல பண்புகள் வளரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அருப்பெருஞ்சோதி பெற்று அகமகிழ்தல் என்பது தனக்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த அருள்பெருஞ்சோதியை பெறுகின்ற மக்கள் எப்படி அந்த அருள்பெருஞ்சோதியை எப்படி பெற வேண்டும்னா, ஜீவ தயவில்லை என்றால் அருள்பெருஞ்சோதியை பெற முடியாது. தம்முள் ஜோதி காண்டவர்கள், அதான் சொன்னேன், உடம்பூர் வேதியியல் செய்கிறான், உஷ்ணம் ஏறுது, பக்தி வளர, ஆன்மீகம் வளர, ஜீவ தயவு வளர, பக்தி வளர, ஜீவகாரண்யம் வளர, பக்தி வளர, ஜீவகாரண்யம் வளர, வளர 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 அது எங்கே என்ன ஏற்படுது, உயர்ந்த சிந்தனை, நல்ல மனம் வருது. இப்போ பக்தியும் ஜீவதெய்வம் உயர உயர நல்ல மனம் வருது. நல்ல மனம் முதிர்ச்சி அடைய அடைய மூலாதாரத்தில் ஒரு கனல் ஏற்படுது. மூலாதாரத்தில் கனல் ஏற்படும் போது தாய் தந்தையால் எடுத்த தேகம், தாயை தந்தையால் எடுத்த காம தேகம் வீழ்ந்து போகுது. அந்த வீழ்ந்து போனால் அவர் செத்தவருக்கு ஒப்பானவர். நடமாடிட்டு இருப்பார்கள், அவர் செத்தவனார். அந்த காம தேகம் வீழ்ந்து போகத்தான் செத்துட்டு இருப்பார் சிவயோகினார். நான் சென்ற கூட்டத்தில் சொன்னேன், நான் சாக போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தை மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டு இருப்பர் சிவயோகியர்னா, என்னையா மனிதன் நடமாடிட்டு இருக்கிறான், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சாக போகிறேன், அது எப்படியாண்ணா? என்னுடைய நான் என் பிறப்பு ஆண்பாளுள்ள சுக்கிரமும் பெண்பாளுள்ள சுரோனிதமும் பத்து மாத தீட்டு காரணமாக நான் பிறந்தேன். அந்த தேகம் இதனால் என்னை வஞ்சித்தது. அது ஆசான் துணை கொண்டு அந்த தேகத்தை வீழ்த்தி விட்டேன். நான் செத்து விட்டேன். செத்துட்டு இருப்பது சுவயோகியர். காம தேகம் வீழ்ந்தால் அவன் செத்த அந்த தேகம் இறந்து விட்டது. அதுதான் நான் சென்ற முறை சொன்னேன், யாரும் நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஆசான் கைவிட மாட்டான். அப்போ அருள்பெருஞ்சோதி எப்படி பெறுவதுன்னு நான் அப்போ முன்னே சொன்னேன், ஜீவதெய்வு அது சிறப்பறிவு. சிறப்பறிவு துணை கொண்டு ஜீவதெய்வு, சிறப்பறிவு துணையை கொண்டு பக்தி. பக்தி செலுத்துகிறான் முற்று பெற்ற முனிவரிடம். விஞ்ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவன் ஞானிகள். காமதேகத்தை வென்றவன் செத்துட்டு இருப்பான். காமதேகத்தை வென்றவன் திருவடியை பூஜை செய்கிறான். ஒரு பக்கம் பசியாற்றுகிறான், புண்ணியமும் அருள்பலம் சேருது. அருள்பலம் புண்ணியம் சேரும்போது சிறப்பறிவு வந்தது. சிறப்பறிவு வரும்போது நல்ல குணம் வந்தது, நல்ல எண்ணம் வந்தது, நல்ல குணம், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த மனம் வந்தது. அந்த உயர்ந்த மனம் எப்போ வந்தது, திருவள் துணை இல்லாமல் வராது. பக்தியாலும் புண்ணியத்தால், பூஜையாலும் புண்ணியத்தால் வரும். பூஜை என்பது என்ன, ராமலிங்க சாமிகளே நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு அருள் செய்யணும், அதுதான் அதான் பூஜை. அதை பார்க்குறார், என்ன வேண்டும்னு கேட்கிறார். நான் மனிதாயமான உள்ளவனாக வாழ வேண்டும், பொருள் வெறி அற்றவனாக வாழ வேண்டும், பொல்லாத காமி வெறி என்னை ஆட்டி படைக்கிறதிலிருந்து விடுபட வேண்டும், நான் உயர்ந்த சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டான். அதான் என் பக்தி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.